அப்படியெல்லாம் இல்ல மாமா, சீக்கிரமா நம்ம கல்யாணம் இந்த ஊரோட ஆசீர்வாதத்துல நல்லபடியா நடக்கும். இதுக்கு போய் சோகமா இருக்கீங்க? சரி, உனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு பிடிச்சது இருக்கட்டும் மாமா, உங்களுக்கு பிடிச்சது என்ன? அத நீயே சொல்லிட்டியே. எனக்கு பிடிச்சது ஒண்ணுதான். சரி மாமா, உங்களுக்கு எனக்கு ஒரு போட்டி. போட்டியா? என்ன போட்டி? எனக்கு பிடிச்சதை இந்த பேப்பர்ல எழுதுவேன், அது கரெக்டா நீங்க சொல்லணும். எழுதுனதை நீங்க பார்க்காம சொல்லணும். அது எப்படி முடியும்? அதுதானே போட்டி. அப்படி நீங்க தப்பா சொல்லிட்டீங்கன்னா உங்க மனசுல நான் இல்லன்னு அர்த்தம். சரி, அந்த பேப்பர் கொடு. அஸ்கு புஸ்கு, இத கொடுத்தா நீங்க பாத்தே சொல்லிடுவீங்கல்ல? சரி, பார்க்காமலே சொல்றேன். ஒரு நிமிஷம் மாமா, நீங்க தோத்துட்டா எனக்கு என்ன தருவீங்க? நம்ம காதலுக்கு சாட்சியா இருக்கிற அந்த மலையில இருந்து குதிச்சு என் உசுரையே தர. உங்க உசுர் எடுக்கிற இந்த போட்டி எனக்கு வேணும் மாமா. டேய் ஊத்துடா. ஏய், அது ஏன்டா எடுக்கிற? சரிங்க, கீழே வைடா. நான் என்னைக்குடா மிக்ஸ் பண்ணி குடிச்சேன்? ஆ, இந்த சரக்குல பிஸ்கெட்டை தொட்டு சாப்பிட்டாதான்டா ஒரு தனி. ஆகட்டே ஐயா. நம்ம சரச மலையனூர் சந்தையில பாத்தீங்கயா? யாரு நம்ம குதிரை பண்ணையில வச்சு போட ஐயாவா? கல்யாணம் ஆகி போயிட்டாயா? நான் கயிறு கட்டியுமாடா அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஐயா, தாலியை மட்டும்தான் அவன் கட்டினான், மத்ததெல்லாம் நீங்க தானே ஐயா? அதான பார்த்த ஐயா, அங்க பாருங்க. யாருடா இந்த மயில்? மப்பு மந்தாரமா சும்மா தள்ள தள்ளன்னு இருக்காள ஐயா. நம்ம மண்டோதரி சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தது, சும்மா நச்சுன்னு தக்க 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 தக்கன்னு இருக்காள. டேய், மைனர் பண்ணையில குயில் கூவுதா? குயில போடுச்சு கூண்டில அடைச்சு கூவசல்லாம் உள்ளாகும். இன்னைக்கு இவள மயக்கி மல்லிகை பூ கொடுத்து கயிறை கட்டிட வேண்டியதுதான். உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன்டா, நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது. இங்க பாரு, மரியாதை என்ன விட்டுடு. ஆரம்பத்துல எல்லா பொண்களுமே சிலம்புவாங்கடி, அப்புறம் கிளம்புவாங்கடி. என் மாமனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது, உன்னை அடிச்சு கொன்னுடுவாருடா. ஏய், நான் பார்க்க தாண்டி மைனர் முத்து, ஆனா தோகையை விரிச்சு ஆடனா என் முன்னாடி எவனும் ஆட மாட்டாண்டி, நான் மட்டும்தான் ஆடுவேன். இது மைனர் முத்து உடைய கோட்டடி. இது ஏய்
இன்னைக்கு இவதான்டா என் பட்டத்து ராணி. டேய், ரொம்ப நாளா உன்னை அடிக்கணும்னு பார்த்தண்டா, ஆனா இன்னைக்கு வாடா. என்னப்பா என்ன பிரச்சனை? மைனர் பஞ்சாயத்தை கூட்டியிருக்காருன்னா ஆச்சரியமால இருக்கு. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் தனியா டீல் பண்றது தான் இந்த மைனர் முத்துக்கு பழக்கம். ஆனா இது உங்க குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அந்த ஒரு மரியாதைக்காக தான் இந்த பஞ்சாயத்துல நிக்கிறேன். என்ன பிரச்சனைன்னு சொல்லுப்பா. பிரச்சனையே நீங்க தானே. என்னப்பா சொல்ற நீ? ஆமா, உங்க பையன் சிவராமா பண்ண காரியத்தினால்தான் நான் இங்க வந்து நிக்கிறேன். ஒரு வாரம் நான் ஊரில் இல்லைன்னு உடனே என் பையனை கொண்டாந்து பஞ்சாயத்தில் நிப்பாட்டிட்டீங்களா நீங்கள்? உங்கள் பையன் குற்றவாளி, நீங்கள் தீர்ப்பெல்லாம் சொல்ல முடியாது. உறவுக்கு அவன் என் பிள்ளையாக இருந்தாலும் ஊருக்கு நான் தீர்ப்பு சொல்கிற நாட்டாமை. இந்த நாட்டாமை தீர்ப்பு என்றைக்குமே நியாயம் தருமம் பார்த்து தான் இருக்கும். ஊருக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்குது, அதை நீங்கள் தான் போட்டீங்க. ஆனால் ஊருக்குள்ளே இருக்கிற சின்ன பசங்க எல்லாருமே லவ் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு ஒரு திட்டத்தை நீங்க தானே போட்டீங்க. ஆமா. ஆனா உங்க பையன் என்ன பண்ணான்னு அவங்கிட்டே கேளுங்க. உங்க பையன் சிவராமனும் உங்க தங்கச்சி பொண்ணு மண்டோதரியும் ரெண்டு பேரும் சேர்ந்து தோப்புல. எவனா எனக்கு தங்கச்சி பொண்ணு? அதான் ஒட்டு வேணாம், உரம் வேணாம், நான் அது விட்டாச்சு. அப்புறம் என்ன? சரிங்கய்யா, தங்கச்சியும் இல்லை பொண்ணும் இல்லை. ஆனா அந்த ஓடுகளுக்கு பிறந்த மண்டோதரி இருக்கால இவளும் உங்க பையனும் சேர்ந்து என் தோப்புல ஜல்சா பண்றாங்க. அதை தட்டி கேட்டதுக்கு என்ன தட்டுறான்? தலைவருக்காக பார்த்தேன், இல்லைன்னா அன்னிக்கே தரையோட தரையா தட்டி விட்டுருப்பேன். பாத்தீங்களா, உங்க முன்னாடி என்ன அடிக்க வரான் பாத்தீங்களா? நீ மைனர் தோப்புக்கு அவளோட எதுக்கு போன? அப்படி கேளுங்க ஐயா, அப்படி கேளுங்க. நீ மைனர் அடிச்சது உண்மையாடா? தப்பு செஞ்சா அடிச்சேன். என்ன தப்பு, ஏன் அடிச்சேன்னு அவனுக்கும் புரியும், எனக்கும் தெரியும். அதுக்காக இந்த பஞ்சாயத்துல என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். அவனே ஒத்துக்கிட்டான். தப்பு செஞ்சது என் பையனா இருந்தாலும் தப்பு தப்பு தானே? கரெக்ட். அதுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். எப்படிடா நம்ம ட்ரீட்மெண்ட்? பாதிக்கப்பட்ட மைனர் காலில் விழுந்து சிவா மன்னிப்பு கேட்கணும். இல்லைன்னா மைனர் என்ன தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை கொடுக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க ஐயா, நான் மன்னிச்சிடுறேன். ஆனால் இவங்க லவ் அதை நீங்கள் பார்த்துக்க போறீங்க, அவ்வளவுதான். என்னாலும் அவ்வளவுதான் செய்ய முடியும். டேய் வாடா, வந்த வேலை முடிஞ்சது. மைனர் சேர்க்கப்படும். இனிமே நீங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டாம். ஜல்லிக்கட்டில் தைரியமாக மாட்டடக்கலாம். எவனும் உங்களை அடக்க முடியாது. தாண்டா, அப்போ நாங்கள் கிளம்புறோங்க ஐயா. இது உங்கள் குடும்ப பிரச்சனை, அது எனக்கு தெரியாது. நான் அவனை மன்னிச்சிட்டேன். நான் வந்த வேலை முடிஞ்சது, வரேங்க ஐயா. வாடா ஐயா. வந்த வேலை கச்சிதமாக முடிச்சிட்டீங்களே. சே, சரி, அந்த முருக மண்டிக்கு 100 சிப்பம் கேட்டாங்களே, அனுப்பிச்சாச்சா? அனுப்பிச்சாச்சுங்கய்யா. ஆ சரி, போதும். ஆ வேலே ஐயா, நெல்லு லோடு வந்திருக்கா பாரு. பார்க்குறேன் ஐயா. எங்கடா வந்த? அப்பா, அப்ப மகங்கிற உறவெல்லாம் முறிஞ்சு போய் ரொம்ப நேரம் ஆச்சுடா. கூட வெளிய. என்னப்பா பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க? யார் நானா? நீ தாண்டா பெரிய காரியம் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். தவார், மகங்கிற நினப்பு மனசுல இருந்தா உள்ளவா, இல்ல இந்த ஓடுகாலி மக நினப்போட வந்தா இங்க உனக்கு இடம் இல்லை. என்னப்பா பேசுறீங்க? என் சொந்த அத்தை பொண்ணு தானே அவ. யாரா உனக்கு அத்தை? மூச்சுக்கு 300 தடவை அம்மா அம்மான்னு சொல்லுவியே. அவ சாவுக்கு காரணமே அவ புருஷன் தான்டா. அப்ப செஞ்ச தப்புக்கு பொண்ணு என்னப்பா பண்ணுவா?